ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேபு வந்து இப்போ என் லேப் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிணல் வச்சுருக்காப்புல, அவங்கள்ட்ட நான் கேட்டேன்னே இதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக எக் ரைஸ் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, கடையில் போய்ட்டு எக் ரைஸ் வாங்கி போட சொல்லி சொன்னாங்க. எக் ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டில் நம்மளே பண்ணிட்டு போயிடலாம். இந்த நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. நார்மலாக முட்டையை பொறிச்சிட்டு ரைஸு, நம்ம வீட்டில் இருக்க ரைஸை எடுத்து அதை பவ எக்கில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை கொட்டிட்டு அது ஆனால் என்ன ஒன்று, மஞ்சத்தூள் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணணும். அதுதான் ஒரு மெயினான கான்செப்ட். அதில் மஞ்சத்தூள் அதிகமாக போடக்கூடாது, கம்மியாக போடணும். மஞ்சத்தூள் போடுறது தான் இருக்காது வயிற்றில், வேறு எதுவும் வயிறு டிவார்மிங் பண்ணியிருக்கோம், டிவார்மிங் ஒழுங்காக பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வெந்து போயிருக்கும். அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் போடுறதுல தான் இருக்கிறப்ப சால்ட் வந்து கொஞ்சமாக போடணும். சால்ட்டும் ஜீனியும் வந்து லேபை பொறுத்தவரை, லேபுன்னு இல்லை, மோஸ்ட்லி பப்பியை பொறுத்தவரையும் பப்பி டாக்ஸை பொறுத்தவரையுமே நம்ம சேர்த்துக்கவே கூடாது. முடி கொட்டுறது இருக்கும், நம்ம அதிகமாக வந்து சுகரோ இல்லை சால்ட்டோ அதிகமாக கொடுத்தோம்னா அதுக்கு வந்து முடி அதிகமாக கொட்டும். அதனால் பால் வச்சாலும் சரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிடாதீங்க. சாப்பாட்லேயும் அது ஃப்ளேவருக்காண்டி லைட்டாக சால்ட் சேர்த்துக்குங்க. அது சாப்பிடாமல் இருந்தாலும் கொடுக்காமல் இருந்தாலுமே சாப்பிடாதது, நீங்கள் லைட்டாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி ஒரு அளவுக்கு நல்லா ஒரு எல்லோ வித்து கோல்டன் அந்த ஃப்ரை ஆகி உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இதில் இறக்கிங்க. நல்லா முதல்ல இறக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, நல்லா ஒரு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா பொது பொது பொதுன்னு நல்லா, இப்போனா அந்த சூடெல்லாம் போயிடணும். போனதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு வச்சோடனே அந்த ஸ்மெல்லுக்கு வந்து உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த எக்கு ஸ்மெல்லும் அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கவும் அது உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நான் வந்து பெட்டிகிரி வைப்பேன், பெட்டிகிரியுமே சாப்பிட்றதில்ல. இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட். நல்லா தூங்குறாரு, 24 மணி நேரமும் தூங்குறதும் சாப்பிட்றது தான் வேலை. சின்ன சாப்பிட மாட்டேங்க, 2 நாளாக சாப்பிட மாட்டேங்கண்ணா. இருந்தாலும் உங்களுக்காக 2 வீடியோ எடுத்துருக்கேன், நான் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்றானா இல்லையான்னு. பக்கத்தில் கொண்டு போவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாப்பிள்ள, சாப்பிடுவானா வச்சு பார்ப்போம். இந்த தோணி தலையை லோலாய் தாங்க முடியல பாருங்க. வச்சு சாப்பிட்டானா ஓகே, சாப்பிட்லன்னா ஸ்ட்ரீட் ட்ராக்ஸ் நம்பர் ஏகப்பட்ட மாப்பிள்ளைகள் இருக்காங்க. அந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக சாப்பிடுவான். இந்த மாப்பிள்ளை நம்மளை பார்த்தோன்னே வெக்கப்படுவான். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பரவாயில்லையே, வச்சோடனே சாப்பிட ஆரம்பிக்கிறானே மாப்பிள்ளையாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா, இதுலேயும் போய் சரியா கூட. சரி ரைட்டு, ஒரு 2 நாளாக சாப்பிடவே இல்லைங்க, இப்போ தாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறான். பார்த்தோன்னே மனசு பார்த்தாங்க சந்தோஷமாக இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டானா ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டுவாங்க.